அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அடுத்து வரப்போகிற கவுன்சிலிங் சம்மந்தமான வீடியோஸ் வந்து வரிசையாக பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். அதில் நம்ம ரேங்க் லிஸ்ட்டு அப்படின்னா என்ன, ஓவரால் ரேங்க் அப்படின்னா என்ன, கம்யூனிவல் ரேங்க் அப்படின்னா என்ன, ஸோ இதை பற்றியெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் 4 நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து கொடுத்துட்டாங்க. இப்போதைக்கு வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. அதாவது ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கும் டைப்பிஸ்ட்டுக்கும் ஸ்டெனோடைப்பிஸ்ட்டுக்கும் மூணு பேருக்குமே வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இன்னும் வந்து விஓஓக்கு கொடுக்கல. அதுக்கப்புறம் ஃபீல்டு அசிஸ்டண்ட், ஸ்டோர் கீப்பரு, பில் கலெக்டரு இவங்களுக்குமே கொடுக்கல. இந்த ரெண்டு கேட்டகரிக்கு மட்டும் இன்னும் கொடுக்கல. ஓகே, இப்போ இதில் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஷார்ட்டாக நம்ம வந்து இப்போ ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்னா அதுக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க, டைப்பிஸ்ட்டுக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க, இது ஸ்டெனோடைப்பிஸ்ட்டுக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா கவுன்சிலிங்கில் ஜூனியர் அசிஸ்டன்ட் அவங்களுக்கு தான் வந்து கவுன்சிலிங் நடத்துவாங்க. அதுக்கப்புறம் டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோடைப்பிஸ்ட்டுக்கு நடத்துவாங்க. ஸோ இது வந்து ஆர்டர் மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் கேடரில் போகிறோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம என்ன டிஸ்ட்ரிக்கு என்ன டிபார்ட்மெண்ட்டு அப்படின்றது தான் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 5100 போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க, காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த 5100 வேகன்சிஸையும் இந்த ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கிற ஃபார்மேட் படி பிரித்து கொடுத்துருவாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து என்ன இருக்குது அப்படின்னா என்ன டிபார்ட்மெண்ட்டு என்ன டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. டாப்பில் வந்து பார்த்திங்க காலம், அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டகரி வந்து கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. இடஒதுக்கீடு முறைப்படி எஸ்சி, பிசி, எம்பிசி, பிசி முஸ்லீம், ஸோ இந்த மாதிரியான கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே ஸ்பெஷல் கேட்டகரி டிஸ்ட்ரிபியூட், எக்ஸ் சர்வீஸ் மேனு, பிஎஸ்டிஎம், ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ எந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சிஸு எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா அதில் வந்து 5 வேகண்ட் இருக்குது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னா அந்த 5 வேகண்டையும் எந்தெந்த கேட்டகரிக்கெலாம் பிரித்து கொடுத்துருக்காங்களோ இதில் வந்து மேலே வந்து போட்டிருப்பாங்க சரிங்களா. அதே போல் கீழே இப்போ வரிசையாக ஃபஸ்ட்டு வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க, கீழே போக போக அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டு, கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே கொடுத்துருப்பாங்க, எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்கோ அந்த வேகன்சிஸை கேட்டகரிக்கு ஏற்றது மாதிரி பிரித்து கொடுத்துருக்கிறது தான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ். ஓகே, இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ பாஸ் பண்ண உடனே என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்க போகிறோம், அதே போல் எந்த டிஸ்ட்ரிக்டில் எடுக்க போகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து தெளிவாக வந்து முடிவு பண்ணிக்கிறணும். அதில் ரெண்டு வகை வந்து இருக்குது அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். அதாவது டிஸ்ட்ரிக்ட் லெவல் சீனியாரிட்டி, ஸ்டேட் லெவல் சீனியாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் வந்து இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்குள்ளேயே வேலை பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்லேயே நான் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல் சீனியாரிட்டி உள்ள டிபார்ட்மெண்ட்டை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எங்கே வேணாலும் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னா ஸ்டேட் லெவல் சீனியாரிட்டியில் உள்ள டிபார்ட்மெண்ட்டை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டாக ஃபஸ்ட்டு நம்ம முடிவு பண்ணணும், அதுக்கப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணணும். முடிவு பண்ணிவிட்டு நமக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட் ஒரு 5 டிபார்ட்மெண்ட்டாவது வரிசையாக வந்து நம்ம வந்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் ஒரு டிபார்ட்மெண்ட், செகண்ட் ப்ரிஃபரன்ஸில் ஒரு டிபார்ட்மெண்ட், ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு, செகண்டு கமர்ஷியல் டாக்ஸு, மூணாவது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு, 4 ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டு, 5 ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் வந்து இப்போ காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு 10 வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா அந்த 10 வேக்கண்டில் நம்ம எந்த கேட்டகரியில் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இதில் வந்து வரிசையாக வந்து போட்டிருக்கு சரிங்களா. இப்போ எம்பிசி விமன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எம்பிசி விமன் அது ஒரு கேட்டகரி, எம்பிசி ஜென்ரல் அது ஒரு கேட்டகரி, அப்புறம் எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் அது ஒரு கேட்டகரி, எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம், 4 கேட்டகரியில் வந்து அவங்க வந்து எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? இப்போ எம்பிசியில் ஒரு உமன் இருக்காங்க, அவங்க பிஎஸ்டிஎம்மாக இருந்தாங்க அப்படின்னா எம்பிசி ஜென்ரலில் எடுத்துக்கலாம், எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் எடுத்துக்கலாம், எம்பிசி விமனில் எடுத்துக்கலாம், எம்பிசி விமன் பிஎஸ்டிஎம்மில் எடுத்துக்கலாம். ஸோ அதே போல் இப்போ எம்பிசியில் ஒரு மேல் கேண்டிடேட் இருக்கார் அப்படின்னா எம்பிசி ஜென்ரலில் அவர் எடுத்துக்கலாம், எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் அவர் எடுத்துக்கலாம் சரிங்களா. இதுதான். ஸோ இதில் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் டேன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க் வந்து அதிகமாக எடுக்கிறவங்களுக்கு, நான் வந்து ஏற்கனவே வந்து நான் சொல்லியிருந்தேன் ஓவரால் ரேங்க்கு கம்யூனிவல் ரேங்க் அப்படின்றதெல்லாம் நான் வந்து சொல்லியிருந்தேன் சரிங்களா. இப்போ நம்ம வந்து மார்க் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துருக்கோம், ஓவரால் ரேங்க்கு வந்து
நம்ம வந்து கொடுத்துருக்க வேக்கன்சிஸ்க்கு கரெக்டாக வந்து நம்ம எடுத்துருக்குறோம். அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட் இப்போ 5100 வேக்கன்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஓவரால் ரேங்க் 5500க்குள்ளே நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஜென்ரல்லையும் உள்ள வேக்கன்சிஸையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ புரியுதுங்களா? இப்போ நான் வந்து ஒரு பிசி சேர்ந்த நபராக இருக்கேன்னு வச்சுக்கலாம். நான் பிஎஸ்டியை முடிச்சிருக்கேன், சரிங்களா? அப்போ பிசி ஜென்ரலில் நான் எடுத்துக்கலாம், பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் நான் எடுத்துக்கலாம், நான் மார்க் அதிகமாக எடுத்திருக்கேன் அப்படின்றதுக்காக இந்த ஜென்ரல் டேன்லேயும் நான் வந்து எடுத்துக்கலாம். ஜென்ரல் டேன் ஜென்ரல்லையும் எடுத்துக்கலாம், ஜென்ரல் டேன் பிஎஸ்டிஎம்லையும் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஜென்ரல் டேனுக்கு தனியாக வந்து இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேயும் வந்து வேகன்சிஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் கொடுக்கப்பட்ட வேக்கன்சிஸை வந்து எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளவு எவ்வளவு வேக்கன்சிஸ் அப்படின்னு கொடுக்குறது தான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சிஸ். ஓகே, மீண்டும் ஒரு தடவை வந்து ஷார்ட்டாக வந்து பார்த்துக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம என்ன முடிவு பண்ணணும் அப்படின்னா, நம்ம எந்த டிபார்ட்மெண்ட்டை எடுக்க போகிறோம், அது வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் எடுக்க போகிறோம் அப்படின்றத தெளிவாக வந்து நம்ம முடிவு பண்ணிக்கணும், சரிங்களா? சில இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் மட்டும் கொடுத்துருப்பாங்க, டிஸ்ட்ரிக்ட் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. அது எல்லாமே ஸ்டேட் லெவல் சீனியாரிட்டி டிபார்ட்மெண்ட், சரிங்களா? இப்போ ட்ரெஸரி டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் இந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் ட்ரெஸரி டிபார்ட்மெண்ட்டை எடுத்தீங்க அப்படின்னா உங்களை வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் வேணாலும் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். உங்கள் லக்குக்கு நீங்கள் உங்களுடைய சொந்த டிஸ்ட்ரிக்ட்டும் கிடைக்கலாம், அல்லது சொந்த டிஸ்ட்ரிக் பக்கத்துலேயும் கிடைக்கலாம், இல்லை லாங்லேயும் வந்து கிடைக்கலாம். ஓகே, அது ஒன்று. ரெண்டாவது, டிஸ்ட்ரிக்ட் லெவல் சீனியாரிட்டி அப்படின்னு எடுக்கும்போதில் வந்து டிஸ்ட்ரிக்டோட நேமுமே அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அதாவது கோயம்புத்தூர் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? இப்போ நமக்கு அதே போல் நம்ம வரிசையை கீழே பார்த்துட்டே வந்தோம் அப்படின்னா, இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ரூரல் டெவலப்மெண்ட் அண்டு பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன் பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட் வந்து இருக்குது. அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டு, அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்கு, ஆதி திராவிட அன்று ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு, அனிமல் ஹஸ்பண்ட்ரி அன்று வெட்டினரி டிபார்ட்மெண்ட்டு, பேக்வர்டு கிளாஸ் வெல்ஃபேரு, கமர்ஷியல் டாக்ஸஸ்ஸு, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் டிபார்ட்மெண்ட்டு, எக்கனாமிக்ஸ் அண்டு ஸ்டேட்டிஸ்டிக்ஸு, எம்ப்ளாய்மெண்ட் அண்டு ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, ஜியாலஜி அண்டு மைனிங், எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே வந்து கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த கேட்டகரியில் எங்கெங்கெல்லாம் வேகன்சிஸ் வந்து இருக்குது அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கிறது தான் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் அப்படின்றது.